காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வருபவர் ஏழுமலை. இவருடைய மனைவி அம்பிகா பியூட்டி பார்லர் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்த மூன்று மர்மநபர்கள் கத்தியை காண்பித்து மிரட்டியுள்ளனர். பின்னர் வீரோவில் இருந்த சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி மற்றும் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஏழுமலையின் மனைவி அம்பிகா கொள்ளையர்களை தடுக்க முயன்ற போது அவரை தள்ளிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.